ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அதான் உங்கள் நண்பன் பழனி. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 வோல்ட் 350 வாட்ஸ், அதாவது 40 ஃபோக்ஸ் போடக்கூடிய ஒரு மோட்டர் கிட்ட தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 ஃபோக்ஸ், இது ஹெவி ஃபோக்ஸ் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 200-300 கிலோ வச்சாலும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாங்கும். ஸோ அந்தளவுக்கு ஹெவி ஃபோக்ஸு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தா இந்த கிட்ட அனுப்புகிறோம். ஸோ அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் நிறைய பேர் கவர் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 36 வோல்ட் 350 வாட்ஸ் ஹப் மோட்டர். இப்போ அந்த 40 ஃபோக்ஸு 42 ஃபோக்ஸ் இதில் போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்து பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு, எம்சி கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லா லைன் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே பிளக் இன் டைப் தான். வாங்கினா அப்படின்னா அப்படியே பிளக் இன் பிளக் இன் பண்ணுறது தான். மொத்தமாக ஒரு 6 வயர் பிளக் இன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து பார்த்தா ஹெவி ஃபோக்ஸ் போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் போட்டே நம்ம அனுப்புகிறோம். இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும், உங்களுக்கு தெரியுங்களா. 8 கேஜி ஃபோக்ஸு உங்களுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டே நம்ம அனுப்புகிறோம். ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிம் போட்டே கொடுப்பாங்க. இப்போ அந்த கஸ்டமர் ரிம் போட்டு அனுப்புகிறோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரிம் போட்டு நம்ம அனுப்புகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம டெமோ போயிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எம்சிபி ஆன் பண்ணேன், லைட் ஏறிச்சு, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. இது 36 வோல்ட் 12 ஏஹெச் பேட்டரி சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெடல் எசன்ஸ். இந்த பெடல் எசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு என்னென்ன தெரியுது இல்லை. ஆக்சுவலாக நம்ம பெடல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பெடல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ அங்கே வந்து ரன் ஆகும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்தா இங்கே ரன் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பீடாக சைக்கிள் பெடல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதுவும் ஸ்பீடாக ஓடும் சரிங்களா. உங்களுக்கு இக்னிஷன் கீ ஆன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம ஹாரன் செக் பண்ணலாம். இது ஹாரன் வித் லைட்டு, பவர் ஃபோன் ஹாரனு, அதே போல் எல்இடி லைட்டு. வெளிச்சம் பார்த்தா நல்லா பழைய நட்டிக்கும் சரிங்களா. வெளிச்சம் தெரிஞ்சுங்க உங்களுக்கு. அதாவது நைட்டில் வந்து போகும்போது பார்த்தா உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ லைட்டு வித் ஹாரன் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ மோட்டர் ரன் ஆகிறத பார்க்க போகிறோம். இப்போ ரொட்டேஷன் தெரியுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா டேப் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்ட்டு சரிங்களா. 28 இன்ச்சு, அதேமாதிரி போல் 29 இன்ச்சு அதுக்கு போடலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 40 வோல்ட்ஸ் 42 வோல்ட்ஸ் இருக்க எல்லா சைக்கிளுக்கும் இதை போட முடியும் சரிங்களா. ஸோ இப்போ அதில் ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சைக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது பிரேக் கட் ஆஃப் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் ரன் ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கேன். பிரேக் பிடிச்சோன்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டரங்க கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி விட்டோம்னா ரன் ஆகும் சரிங்களா. அதே போல் இந்த பிரேக், ரெண்டு பிரேக்குமே வந்து பார்த்தோம்னா பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் விடுறேன் சரிங்களா, ரன் ஆகுது. ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மோட்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சொருகிற மாதிரி, அதாவது எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா பிளக் அவுட் பண்ணிவிட்டு சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் வந்து பிளக் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சொருகிற டைப் தான். நீங்கள் பிளக் அவுட் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா பிளக் இன் பண்ணுறீங்க சரிங்களா. இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு எந்த இடத்துல சொருகணும் அப்படின்னு சொல்லி அம்புக்குறி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பிளக் இன் பண்ணிக்கிறீங்க. திருப்பி நோட் டைப் பண்ண த்ராட்டில் கொடுக்குறேன் சரிங்களா, ரன் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ரன் பண்ணிக்கும் சரிங்களா. சரிங்களா உங்களுக்கு. இதே போல் இது இங்கே வந்து பார்த்தா பிரேக் பிடிங்க. இப்போ நான் பிரேக் பிடிச்சா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். பிரேக் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இதை வந்து பார்த்தா அப்படின்னா தொப்பையை குறைக்க நினைக்கிறவங்க, ஃபேட்டாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் இந்த பெடலசன் சென்சர் போட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 7300 ரூபா. ஸ்போக்ஸ் வந்து தனியாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 950 ரூபா. இது 8 கேஜி ஃபோக்ஸு. இது வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா. இதுக்காகவே நாங்கள் போடுறோம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்போக்ஸ் போட்டு வேணும் அப்படின்னா வந்து 9200 ரூபாய்க்கு நம்ம இந்த கிட்டு கொடுக்குறோம் சரிங்களா. அதாவது வித்தவுட் பேட்டரி வித்தவுட் சார்ஜர். சார்ஜர் இதே வந்து பார்த்தா 36 வோல்ட் 12 ஏஹெச் வேணும் அப்படின்னா 10200 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். சார்ஜர் வந்து பார்த்தோம்னா 1950 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா ஹெவி மோட்டார், ஹெவி அதாவது பார்த்தோம்னா ஹெவி ரிம்முங்க. இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு 150 ரூபா 200 ரூபா வச்சாலும் வந்து பார்த்தோம்னா நல்ல வண்டி வந்து பார்த்தா பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதே போன்ற பயனுள்ள வீடியோவை அடுத்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் பழனி.